ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக்கிங் டேரி அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான பன்னீர் மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு செமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பன்னீர் வந்து எப்படி செய்யணுங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் எப்படி செய்யணும்னா, ரெண்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. பட்டை கிராம்பு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டமும் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு வந்து வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கும், தேவையான அளவு சேர்த்துக்குங்க. பொன்னீர் ஆனதும் கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருங்க. ஓரளவு நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்தலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதெல்லாம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும், உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சீரகம், மிளகு, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்துலேயும் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் பன்னீர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. பன்னீர் எப்படி வீட்லேயே செய்கிறதுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. ஈஸியாக செய்யலாம் வீட்லேயே. மசாலாவோட பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம், ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வேக வைங்க. அவ்வளோதான் பன்னீர் கிரேவி ரெடி. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.